ப்ரோ அவர் ஆக்டிங் வேற லெவல் பண்ணிட்டார் ப்ரோ. ஆக்டிங்லாம் பின்னிட்டாரு செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சீன் வந்து அன்னியன்லாம் கலந்து வச்சு அடிச்சாங்க பாருங்க, செஞ்சிட்டாரு ஆக்டிங்லாம். இன்னொருட்டி பார்க்கணும் போல இருக்கு அந்த ஆக்டிங் மட்டும். நல்லா நடிச்சிருக்காரு, டபுள் ஆக்ஷனு, நல்லா த்ரில்லிங்க படம் சூப்பராக இருக்கு சார், வேற லெவலில் இருக்கு. கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கு, கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கு. மியூசிக் ஓகே சூப்பர், படம் நல்லா இருக்குதுண்ணா, பார்க்கலாம்ண்ணா. சூப்பர் கான்செப்ட் பண்ணியிருக்காத்துல நான் நல்லா கெட்டப்பே எல்லா கெட்டப்பும் போட்டது அப்போ தரமாக போட்டது அப்போ சூப்பராக இருக்குது. 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்கண்ணாங்களா, எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? பார்க்கலாண்ணா, சூப்பராக இருக்கு. அஸ்வின் அண்ணன் தம்பி கெட்டப் சூப்பர்ண்ணா, அதெல்லாம் ஆசம்ண்ணா, அவர்லாம் குறையாக சொல்ல முடியாது. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, வேற லெவல் ஆக்டிங் அந்த போலண்ணா, செம வேற லெவலில் பண்ணிட்டேண்ணா. எதிர்பார்க்க அங்கேயெல்லாம் வேற லெவல், செம கோப்ராஸ், ரெண்டு கோப்ராங்க, ஒன்று ஒன்று பயங்கரமாக ரிவ்யூ பார்த்தோம், 4 marks கொடுத்தோம், அப்புறம் இப்போ 3 ஆக்கிட்டோம் மார்க்கு. சியான் விக்ரம் நல்லா கெட்டப்ஸ் பண்ணியிருந்தார். ஒரு ஹாலுசினேஷன்ற ஒரு சப்ஜெக்ட், அவர் ஒரு வியாதியில் கஷ்டப்படுறாரு. விக்ரம் ஆக்டிங் குறை சொல்ல முடியாது ப்ரோ, விக்ரம் விக்ரம் தான், சியாம் தான் சியாம் தான், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஐட்டாக சொல்கிறோம்னா அந்த ஃபைட் சீன், அந்த கொலை பண்ணதுலாம் ஓகே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் செகண்டில் அந்த பாம் பாஸ்ட்டு அது செம்மையாக இருந்தது. மியூசிக்லாம் குறை சொல்ல முடியாது ப்ரோ, அதிருது தேட்ரு அந்தளவுக்கு இருக்குது, வேறு லெவலில் வெயிட்டாக இருக்குது மியூசிக், வெயிட்டாக இருக்குது. எல்லாமே இருக்குது உங்களுக்கு, அந்த எல்லா கெட்டப்ஸும் வந்திருக்கு, அந்த எல்லா கெட்டப்ஸும் கூஸ் பாம் வர மாதிரி தான் உங்களுக்கு அந்த சீன்ஸ்லாம் எலிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்சபிள், நல்ல மூவி பார்க்கலாம். இல்லை அவர் மேலே வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த த்ரில்லர் ஜானர்ஸ் அண்ட் சுவாசமாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ வாட்சபிள் மூவி, படம் சூப்பராக இருந்தது, டெஃபினட்டாக ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் அந்த சூப்பராக இருந்தது, ஆனால் ஆக்டிங் தான் நான் எப்பவுமே பார்ப்பேன், ஸ்டோரிலாம் இல்லை நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன். ஆக்டிங் வந்து எப்பவுமே நல்லா தான் இருந்தது, விக்ரம்து நல்லா சூப்பராக இருந்தது, அதெல்லாம் நல்லா அது சொல்லவா தேவையில்லை, நல்லா தான் இருக்கும், எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும் ஒரு படம். ஒரு கெட்டப்போட பர்சனாலிட்டியும் ஈஸியாக பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி சியான் விக்ரம் வந்து சம் ஆக்டர், அதனால அவர் வந்து ஒரு கெட்டப்புமே அப்படியே நேச்சுரலாக விழுந்த மாதிரி இருந்தது. ஆ, இனி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறையா அது வரும், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கொலைக்கும் சம்மந்த, ஒரு அவர் பண்ணுற ஒரு கொலைக்கும் எப்படியும் படம் அதை பற்றி தான் ப்ரோ. நான் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போச்சு, படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது, மோசம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நிறைய எல்லாம் அந்த அனியன் நிறைய அந்த மாதிரி சீன்ஸ் தான் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணியிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, விக்ரம் வந்து இந்த பார்த்த படத்தோட இது சூப்பராக நினச்சிருக்கார், நல்லாயிருக்கு. எல்லாமே மல்டிப்ளே கெட்டப்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா லாஸ்ட்டு வந்து என்ன கதைன்னு இல்லாமல் தேங்க்ஸ்ன்னு சொல்லி லாஸ்ட்டு அதை மட்டும் முடித்தாங்க, அது மட்டும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அல்டிமேட்டாக இருந்துச்சு, எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே சூப்பராக நினச்சிருக்காங்க ப்ரோ. புது ஹீரோயின் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே வந்து பார்க்கலாம் ப்ரோ, எல்லாமே இது புதுவிதமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இது வரைக்கும் யாரும் சினிமா துறையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரல, இது நல்லா இருந்துச்சு, மேக்ஸ் புரிஞ்சிச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு, நான் எப்பவும் போல எதிர்பார்த்த மாதிரி விக்ரம் சாரோட ஆக்டிங் வேற லெவலில் தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வர நான் ரிவீல் பண்ண விரும்பலை, அந்த சீன்லாம் வந்துட்டு வேற லெவலில் இருக்கும். நம்ம அன்னியன் சீனுக்கு எவ்வளோ எதிர்பார்த்து நம்ம பார்த்துருப்போமோ அதை வந்துட்டு நம்ம இப்போ ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை விடவே இருக்குது, நல்லாயிருக்கு. அது அந்தளவுக்கு வராது, பட் ஆனால் சூப்பராக இருக்குது, ஆஸ் யூஷுவல் சூப்பர் தான். பட் ஆனால் வந்துட்டு விக்ரம் சாரோட ஆக்டிங் கிட்ட வந்துட்டு இப்போ எப்படி சொல்ல, மியூசிக் தனி ஆக்டிங் தனி ரெண்டுமே சூப்பர் தான், வேற லெவல்.